வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, பல காதல் தோல்விகள், பணத்தால் ஏமாற்றப்பட்டேன், எமோஷனலாக பேசிய நடிகை ஓவியா. வாங்க, என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் சிம்பலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கேரளாவை பூர்வீகமாக கொண்ட ஓவியா தமிழ்ல பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வாய்ப்புகள் குறைந்ததை அடுத்து சினிமாவிலிருந்து ஒதுங்கியவங்க பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் தமிழ்ல பிக்பாஸ் நிகழ்ச்சியின் முதல் சீசன்ல கலந்து கொண்டு தமிழ்நாடு முழுக்க ஃபேமஸ் ஆனாங்க. அவருக்கென்று சமூக வலைதளங்கள்ல ஆர்மியும் உருவாக்கப்பட்டது. ஆனாலும் பிக்பாஸுக்கு பிறகு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கல. இந்த சூழல்ல ஓவியா சமீபத்துல பேட்டி ஒன்றில் எமோஷனலாக பேசியிருக்காங்க. களவாணி படத்தின் மூலம் ஹீரோயினியாக அறிமுகமான ஓவியா அந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் குவியும் என எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. கிடைத்த படங்களுக்கு சரியாக கிட்டாகவில்லை. சுந்தர்சி இயக்கத்தில் வெளியான கலகலப்பு படம் மட்டுமே நன்றாக ஓடியது. ஆனால் அந்த படத்தில் ஓவியா பெரியதாக கவனத்தை ஈர்க்கவில்லை. பட வாய்ப்புகள் குறைந்ததை அடுத்து பிக்பாஸ் நிகழ்ச்சியில் முதல் சீசனில் கலந்து கொண்டாங்க. ஓவியாவின் செயல்பாடுகளை பார்த்து ரசிகர்கள் ஓவியா கன்று தனி ஆர்மியை ஆரம்பித்தாங்க. தனது மனதில் பட்டதை பேசும் அவரை மீம்கள் சமூக வலைதளங்களை பரப்பினாங்க. ரொம்பவே ஃபேமஸ் ஆனத ஓவியா முதல் சீசன்லேயே வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா ஆரோ பாத்தினா டைட்டிலை தட்டி சென்றார். இதற்கிடையே பிக்பாஸ் முதல் சீசனில் ஓவியா தனது சக போட்டியாளரான ஆரோவுடன் நெருக்கமாக இருந்தார். எனவே இரண்டு பேருமே காதலிப்பதாக பலரும் கூறி வந்தாங்க. ஆனால் இரண்டு பேருமே அது குறித்து எதுவுமே பேசாம இருந்தாங்க. பிக்பாஸ் முடிந்த பிறகு இரண்டு பேருமே திரைப்படங்கள்ல கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. அந்த வகையில ஓவியா காஞ்சனா 3, 90 MLA உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சாங்க. இரண்டு படங்களுமே சுமாரான வெற்றியை பெற்றது. வரவேற்பு பெற்ற நிலையில ஓவியாவுக்கு பட வாய்ப்புகள் பிக்பாஸுக்கு பிறகும் இல்லாதால் திருமணம் செய்து கொள்வார் என்று சொல்லப்பட்டது. ஆனாலும் அவர் இதுவரை திருமணம் செய்து கொள்ளவில்லை. அதற்கு காரணம் ஆரவுதான் என சொல்லப்படுகிறது. ஆனால் அதனை அவர் மறுத்திருக்கார். மேலும் ஓவியா தான் ஒரு பாலின ஈர்ப்பாளர், அதனால் தான் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றும் கூறினாங்க. அதனையும் ஒரு பேட்டியில் திட்டவட்டமாக மறுத்திருக்காங்க. இந்த நிலையில ஓவியா அளித்திருக்கும் பேட்டி தான் சமீபத்தில் ஒன்று வெளியாகியுள்ளது. காதலித்துப்பார் என்னை ஏமாற்றினார்கள். இதற்கு முன்பு பல உறவுகளை ஈடுபட்டிருந்தேன், ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகவில்லை. இது மட்டுமின்றி பல விஷயத்தை என்னை ஏமாற்றினாங்க என்றாங்க. முன்னதாகவே பிக்பாஸ் நிகழ்ச்சியின் சக போட்டியாளரான ஆரவை ஓவியா காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. இது மட்டுமின்றி சிலர் பண விஷயத்திலும் என்னை ஏமாற்றினாங்க என்றால், முன்னதாக பிக்பாஸ் நிகழ்ச்சி சக போட்டியாளரான ஆரவை ஓவியா காதலிப்பது போன்று அவர் செயல்பாடுகள் பிக்பாஸ் ஹவுஸுக்குள் இருந்தது நினைவுக்கு வந்தது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.